பாகவதர் இந்த சங்கீர்த்தனத்துல ஃபுல்லா ஊறி தெளிச்சிருக்காரு. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல் எங்கெங்க இருக்கு, அது என்னென்ன ஸ்பெஷலைஸ் பண்றது, அவ என்னென்ன கீர்த்தனைகள் ஸ்பெஷலைஸ் பண்ணி பாடுறா, அத்தனையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு ஒரு பெரிய இண்டெக்ஸ் மாதிரி போடலாம் அவரோட எபிலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா. அவ்வளவு பிரமாதமா என்ன பண்ணிருக்கா தான் அவரை கூப்பிட்டு பேசுறதுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணுவோம். ஸ்ரீ குருபிரிய நமஹ. ஸ்ரீ பிரபு அவர்கள் எங்கிட்ட இருக்கிற பிரியத்தினால நிறைய சொன்னார். சம்ஸ்கிருதத்துல எழுதி கொடுத்தா நம்ம படிச்சுட்டோம், அவர் அதுக்கு மேல அதனால பிரியத்துல சொல்லல. இன்னைக்கு கல்யாண ராம பாகவதர் அவர்களுக்கு சங்கீர்த்தன சூடாமணிங்கிற விருது கொடுக்குற இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கிறது தீட்சிதர் மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம். பல காரணங்கள். ஒரு காரணம் வந்து எங்க சுப்ராஜபுரம் கிராமமும் உடையாளூரும் பக்கத்தில் இருக்கிறது ஒரு. ரெண்டாவது வந்து உடையாளூர்ல இருந்து அவர் கிளம்பி நாம சங்கீர்த்தனத்தோட மடத்தோட பீடங்கிற முதலாளூர் மடத்துக்கு வரணும்னா எங்க ஊரை கிராஸ் பண்ணாம போக முடியாது. ஸோ அந்த விதத்துல எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம். பிரம்மஸ்ரீ தீட்சிதர் சொன்ன மாதிரி எப்படி அவர் வந்து இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பாகவதாரமாக இருந்தபோது கல்யாணம் பாகவதை பார்க்கறது கேட்கறது எத்தனை சிரமப்பட்டாரோ அந்த சிரமங்கள்லாம் நாங்களும் பட்டோம். சிரமம்னு சொல்றதுக்கு இல்லை, அந்தந்த அது வரத்துக்கு உண்டான காலகட்டங்கள் வரும். ஏன்னா அவள் இல்லாமல் அன்னைக்கு ஏன்னா இப்போ இப்போ கல்யாணம் பாகவதரோட பேசிட்டு இருந்தோம்னா பல முக்காவாசி சமயம் அந்த காலகட்டத்தை பற்றி பேசுறது தான் நிறையா இருக்கும். அதனால ஒரு தடவை எங்க ஊர்ல நாங்கெல்லாம் அவர் தீட்சிதர் முதல் நாள் உபன்யாசத்தை போது சொன்னார், எப்போதும் வந்து அம்மாதான் என் பிள்ளை என் பிள்ளையம்பா, பையன் வந்து நல்லபடியா ஆரம்பிச்சிருப்பா மெய்சன் இங்கிலீஷ்ல சொல்லுவாரப்பா அப்படின்னு சொன்னார். ஆனா இப்ப நாங்கெல்லாம் எங்க ஊர்ல முதல் முதலா கல்யாணம் பாடுற போது கேட்டுட்டு இந்த கோஷ்டியில அவர் சேர்த்தா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். இப்ப கம்ப்ளீட் பண்ணல.